25 லட்சம் தடுப்பூசிகள் பெறப்பட வேண்டும். இதுவரை 13 லட்சம் தடுப்பூசிகள் வந்திருக்கிறது. இந்த 5 லட்சம் தடுப்பூசிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் எல்லா இடங்களிலும் செலுத்தப்பட்டுவிடும். மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து தடுப்பூசி வரும் என்கின்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். தடுப்பூசியை உலகளாவிய டெண்டர் மூலம் பெறுவதற்கு 3.5 கோடி தடுப்பூசிகளை போடுவதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. டெண்டர் ஒப்பந்த படிவங்கள் விற்கப்படுவது என்பது வருகிற 4ஆம் தேதி வரை இருக்கும், இன்னும் 4 நாட்கள் இருக்கும். ஜூன் 5ஆம் தேதி அது திறக்கப்படவிருக்கிறது. ஜூன் 5ஆம் தேதி டெண்டர் ஓப்பன் ஆனவுடன் யார் L1 ஆக வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆணைகள் வழங்கப்படவிருக்கிறது. ஆணைகளை பெற்றவர்கள் 6 மாத காலத்திற்குள் இந்த 3.5 கோடி தடுப்பூசியை விநியோகிக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 மாத காலத்திற்குள் தடுப்பூசிகள் வந்தவுடன் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் தகுதியுள்ள எல்லோருக்கும் தடுப்பூசிகள் போடப்படவிருக்கிறது. சென்னையில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே அரசு பொது மருத்துவமனைகளையும் தாண்டி ஒரு பொதுவெளியில் ஒரு பொது இடத்தில் 864 படுக்கைகள் இங்கே பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. ஆக்சிஜன் வசதி செய்யப்பட்ட படுக்கைகள் கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களிலும் மாநகராட்சி பகுதிகளிலும் ஏராளமானவைகள் செய்யப்பட்டு கொண்டிருந்தாலும் நேரடியாக ஆக்சிஜன் வசதியினை பைப்லைன் மூலம் கொண்டு வந்து செயல்படுத்தப்படுகிற முதல் மிகப்பெரிய 864 படுக்கைகளுடனான மிகப்பெரிய சிகிச்சை மையம் இதுவாகும். கொரோனா பேரிடரிலிருந்து தமிழக மக்களை காப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை துரிதகதியில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் அதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டு தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும், கிராமப்பகுதிகள், நகரப்பகுதிகள், மாநகர பகுதிகள் என்று எல்லா பகுதிகளிலும் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் மற்றும் கொரோனா கேர் சென்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் CCC மையங்கள், சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, இந்திய மருத்துவம் போன்ற பல்வேறு நிலைகளில் 1000கணக்கில் கூடுதல் படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மாதம் 7ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த வசதியினை இங்கே ஏற்படுத்தி அதை பார்வையிட்டு சென்றார்கள். அந்த வகையில் இதுவரை 360 படுக்கைகள் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் 300 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளாக பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இப்பொழுது 203 தொற்றாளர்கள் அதில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இப்பொழுது புதிதாக 504 படுக்கை வசதிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த 504 500 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதியுடன் கூடியவைகளாகும். தமிழகம் முழுவதிலும் செறிவூட்டிகளின் மூலம், கான்சன்ட்ரேட்டர் வசதியுடன் மூலம் ஆக்சிஜன் வசதி செய்யப்பட்ட படுக்கைகள் கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களிலும் மாநகராட்சி பகுதிகளிலும் ஏராளமானவைகள் செய்யப்பட்டு கொண்டிருந்தாலும் நேரடியாக ஆக்சிஜன் வசதியினை பைப்லைன் மூலம் கொண்டு வந்து செயல்படுத்தப்படுகிற முதல் மிகப்பெரிய 864 படுக்கைகளுடனான மிகப்பெரிய சிகிச்சை மையம் இதுவாகும். ஏற்கனவே முதல் அலையில் இதே ட்ரேட் சென்டரில் கொரோனா கேர் சென்டர்ஸ் என்கின்ற வெறும் படுக்கைகளுடனான அந்த வசதி மட்டும் செய்யப்பட்டிருந்தது. முதல் முறையாக நந்தனம் ட்ரேட் சென்டரில், தமிழக அரசின் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் தமிழக அரசின் சுகாதாரத்துறையும் சென்னை மாநகராட்சியும் ஒருங்கிணைந்து 864 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளாக தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு இப்பொழுது பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தொற்றின் அளவு குறைந்து கொண்டிருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாய் இந்த மக்களை காப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திட்டமிட்டு பல்வேறு இடங்களில் கூடுதல் படுக்கை வசதிகளை எல்லா இடங்களிலும் செய்ய அறிவுறுத்தியிருக்கிறார்கள்.
அந்த வகையில் இந்த 864 படுக்கைகள் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வருகிறது. இதில் மிக முக்கியமானது நேரடி ஆக்சிஜன் தொடர்புள்ள படுக்கைகளாக இவைகள் இங்கே அமைந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை மத்திய அரசின் சார்பில் பெறப்பட்டிருக்கிற தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 83 லட்சம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய தீவிர நடவடிக்கைகளின் விளைவால் 85 கோடியே 48 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தி 18 வயது முதல் 44 வயதினருக்குள்ளான தடுப்பூசியினை பெறுவதற்கு திட்டமிடப்பட்டது. ஏறத்தாழ 25 லட்சம் தடுப்பூசிகள் பெறப்பட வேண்டும். இதுவரை 13 லட்சம் தடுப்பூசிகள் வந்திருக்கிறது. மத்திய தொகுப்பிலிருந்து வந்த 83 லட்சமும் 18 முதல் 44 வயதினருக்குள்ளான தடுப்பூசிகளுக்காக பணம் கட்டி வந்த 13 லட்சமும் சேர்த்து 96 லட்சம் தடுப்பூசிகள் தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து மாவட்டங்களிலும் பிரித்தளிக்கப்பட்டு போடும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை 87 லட்சம் தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது. முதல் அலையில் ஒரு 3% அளவுக்கு வீணாகினதாகவும் விரயமானதாகவும் தகவல் அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இப்போது இன்று வரை கையிருப்பில் இருப்பது சுமார் ஒரு 5 லட்சம் தடுப்பூசிகள். இந்த 5 லட்சம் தடுப்பூசிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் எல்லா இடங்களிலும் செலுத்தப்பட்டுவிடும். மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து தடுப்பூசி வரும் என்கின்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடத்திலேயும் மத்திய அரசின் உயர் அலுவலர்களிடத்திலேயும் பேசியிருக்கிறார்கள். முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு டிஆர் பால் அவர்களை டெல்லியிலேயே முகாமிடச் செய்து ஒரு 10 நாட்கள் இது சம்பந்தமாக தொடர்ந்து பேசியிருக்கிறார்கள். வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். வந்தவுடன் எல்லா மாவட்டங்களுக்கும் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் பிரித்து அனுப்பப்படும். அதேபோல் தடுப்பூசியை உலகளாவிய டெண்டர் மூலம் பெறுவதற்கு 3.5 கோடி தடுப்பூசிகளை போடுவதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. டெண்டர் ஒப்பந்த படிவங்கள் விற்கப்படுவது என்பது வருகிற 4ஆம் தேதி வரை இருக்கும். இன்னும் 4 நாட்கள் இருக்கும். ஜூன் 5ஆம் தேதி அது திறக்கப்படவிருக்கிறது. ஜூன் 5ஆம் தேதி டெண்டர் ஓப்பன் ஆனவுடன் யார் L1ஆக வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆணைகள் வழங்கப்படவிருக்கிறது. ஆணைகளை பெற்றவர்கள் 6 மாத காலத்திற்குள் இந்த 3.5 கோடி தடுப்பூசியை விநியோகிக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 மாத காலத்திற்குள் தடுப்பூசிகள் வந்தவுடன் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் தகுதியுள்ள எல்லோருக்கும் தடுப்பூசிகள் போடப்படவிருக்கிறது. இந்த நிலையில் செங்கல்பட்டில் HLL தடுப்பூசி தயாரிக்கும் மையம் ஒன்று இன்றைக்கு மூடி இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த வாரம் நேரடியாக அந்த நிறுவனத்திற்கு சென்று ஆய்வு செய்து அந்த தடுப்பூசி மையத்தை தமிழக அரசே ஏற்று நடத்துவதற்கோ அல்லது மத்திய அரசே விரைந்து நடவடிக்கை எடுத்து அவர்களாகவே நடத்துவதற்கோ உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து அலுவலர்களுடனும் ஒரு கூட்டம் நடத்தி தமிழக அரசின் தொழில்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் டிஆர் பாலு போன்றவர்களை டெல்லிக்கு அனுப்பி அது சம்பந்தமாக பேச செய்திருக்கிறார்கள். மத்திய அரசு 1 வார கால அவகாசம் கேட்டிருக்கிறது. 1 வார காலத்திற்குள் ஒன்று மத்திய அரசே ஏற்று நடத்துவதா அல்லது தமிழக அரசுக்கு அதை ஒப்பளிப்பு செய்வதா போன்ற விஷயங்கள் தெரிய வரும். அது தெரிய வந்தால் நிச்சயம் செங்கல்பட்டிலே இருக்கிற HLL தடுப்பூசி மையம் பயன்பாட்டிற்கு வந்தால் 1 ஆண்டு காலத்திற்குள்ளாகவே 9-10 கோடி டோஸ் தடுப்பூசி தயாரிக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்த இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கும் செங்கல்பட்டிலிருந்து தடுப்பூசி போகிற நிலை உருவாகும். அதற்கான எல்லா முயற்சிகளையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். இல்லை, போடாமல் இருக்கிறதுக்கான திட்டங்கள் இல்லை. அதுதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், 85 கோடியே 48 லட்சம் ரூபாய் செலுத்தி 25 லட்சம் டோஸ் பெறுவதற்கு பணம் கட்டியிருக்கிறோம். இதுவரை வந்திருப்பது 13 லட்சம் டோஸ், இன்னும் வரவிருப்பது 12 லட்சம்
விரைவில் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். வந்தவுடன் அவர்களுக்கு தமிழகத்தின் எல்லா இடங்களுக்கும் பிரித்து அனுப்பப்பட்டு போடப்படவிருக்கிறது. இல்லை, அதுக்கான அவசியமே இல்லை. நானும் நம்முடைய மரியாதைக்குரிய சுகாதாரத்துறையின் செயலாளர் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சேலம், திருப்பூர், ஈரோடு, கோவை, திருச்சி, மதுரை, அதேபோல் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், தேனி போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த குறுகிய கால இடைவெளியிலேயே தொடர்ந்து கிராமப்புறங்களுக்கும் நகரப்பகுதிகளுக்கும் அதேபோல் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையிலான ஆய்வுக் கூட்டங்களுக்கும் சென்று வந்து கொண்டிருக்கிறோம். எனவே அவர்களிடத்தில் நாங்கள் சொல்வதும் கூட ஒரு இறப்பை கூட தடுக்க அதை மறைக்கக்கூடாது. இறப்பை மறைப்பதால் எந்த பலனும் இல்லை. உண்மையான இறப்பு எண்ணிக்கை மக்களிடத்தில் தெரியப்படுத்தினால்தான் மக்களுக்கு பயம் கலந்த விழிப்புணர்வு ஏற்படும். அவர்களுக்கு அந்த அச்சமும் விழிப்பும் ஏற்பட்டால் மட்டுமே இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை அவர்கள் கையாளுவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே இந்த வகையில் நாங்கள் எல்லா இடத்திலும் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஏனைய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் சொல்வதைப் போல இறப்பை தடுப்பதற்கான அவசியம் தமிழகத்திற்கு இல்லை. எல்லாமே வெளிப்படை தன்மையோடு தான் இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை நீங்கள் சொன்னதைப் போலவே சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். மிக குறைந்த அளவில் கூட்டம் கூடாமல் சமூக இடைவெளியுடன் எந்த அளவுக்கு அதை விநியோகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் தேதி அந்த திட்டம் தொடங்கப்பட்டவுடன் அது முறைப்படுத்தப்பட்டு அப்படித்தான் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் தனித்தனியே அவரவர்களுக்கு போய் சென்று சேரவிருக்கிறது. அதே போல்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். திமுக கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர், தமிழினத்தின் பாதுகாவலர் முத்தமிழறிஞர் கலைஞரவருடைய பிறந்த நாளை கூட பெரிய அளவில் கொண்டாடி கூட்டம் சேர்க்கக்கூடாது. பசிக்கிற ஏழை எளியவர்களுக்கு உணவுப் பொருட்களை வீடுகள் தோறும் சென்று தாருங்கள் என்றுதான் அறிவித்திருக்கிறார்கள். நிச்சயம் இயக்கத்தின் நிகழ்ச்சி எப்படி நடைபெறுமோ அது மாதிரி தான் அரசு நிகழ்ச்சிகளும் நடைபெறும். ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கிற மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்துகிற வகையில் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிற வகையில் ஊக்கத்தொகையை தந்து மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் போகிற நானும் துறையின் செயலாளரும் போகிற இடங்களிலெல்லாம் மருத்துவர்களும் செவிலியர்களும் அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் அவர்களை மேலும் ஊக்கப்படுத்துவதற்கும் கொரோனா தொற்றாளர்களுக்கு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் தான் கோவையில் உள்ள ESI மருத்துவமனையில் முதன்முறையாக தீவிர சிகிச்சை வாடுக்கே சென்று அந்த PPE உடையணிந்து தீவிர சிகிச்சை வாடுக்கு சென்று தொற்றாளர்களிடம் நலம் விசாரித்தார். அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடத்தில் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தருகிற வகையில் அவர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். இல்லை, கோவையை பொறுத்தவரை இப்போது நாங்கள் போன எல்லா மாவட்டங்களிலும் இதே போன்ற கட்டமைப்பு எல்லா இடங்களிலும் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கோவையை பொறுத்தவரை 4000 படுக்கைகள் கூடுதலாக இருக்கிறது. திருப்பூரை பொறுத்தவரை 4625 படுக்கைகள் நேற்று இரவு வரை ஆக்சிஜன் படுக்கைகள், நான் ஆக்சிஜன் படுக்கைகள், ICU பெட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு 4000க்கும் மேற்பட்ட படுக்கைகள் இருக்கிறது. ஈரோடை பொறுத்தவரை 3000 படுக்கைகள் அங்கே தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் தான் சென்னையிலும் ஒரு 8000க்கும் மேற்பட்ட படுக்கைகள் CCC என்கின்ற வகையிலேயும் செறிவூட்டப்பட்ட கான்சன்ட்ரேட் வசதி செய்யப்பட்ட படுக்கைகள் என்கின்ற வகையிலேயும் இங்கே ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய இந்த ட்ரேட் சென்டர் போன்ற இடங்களிலேயும் சித்தா அதேபோல் யோகா இயற்கை மருத்துவம் யுனானி ஹோமியோபதி போன்ற மருத்துவமனைகளில் ஒரு 61 இடங்களில் மருத்துவ மையங்களும் இன்றைக்கு தமிழகத்தில் பல இடங்களில் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ எந்த மாவட்டத்திலும்
கொரோனா தொற்று கூடவில்லை குறைந்து கொண்டே வருகிறது தமிழக அரசின் குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளின் விளைவாக நேற்றைக்கு முன்தினம் தொற்றின் அளவு 30016 அன்றைக்கு சிகிச்சை பெற்று திரும்பியவர்களுடைய எண்ணிக்கை 31759 நேற்றைக்கு தொற்றின் அளவு 28864 நேற்றைக்கு நலம் பெற்று திரும்பி இருப்பவர்களுடைய எண்ணிக்கை 32982 நேற்றைக்கு முன்தினம் 1700 எண்ணிக்கையில் தொற்றை விட நலம் பெற்று திரும்பியவர்களுடைய எண்ணிக்கை இருந்தது நேற்றைக்கு 4000ஐ அது கடந்திருக்கிறது நிச்சயம் படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது சென்னை மாநகராட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு கூட்டத்தில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி அவர்கள் அங்கே வருகை தந்த 22 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் விடுத்தார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த முயற்சியில் 20-20 கான்சன்ட்ரேட்டர்கள் செறிவூட்டிகளை வழங்கிட வேண்டும் என்று சொன்னார்கள் மாவட்ட மாநகராட்சி ஆணையரிடம் அவைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏறத்தாழ ஒரு 1500 கான்சன்ட்ரேட்டர்கள் மக்கள் பிரதிநிதிகள் மூலம் பெறப்பட்டு அது தமிழகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சென்னை மாநகராட்சியின் மூலம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது